ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். OnePlus 9 உடைய சக்சஸராக நம்ம எல்லாரும் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த OnePlus 9 2 ஸ்மார்ட் ஃபோனை இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த OnePlus 9 2ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன பிரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் பெஸ்ட் மொபைலாக இருக்கக்கூடிய Realme X7 Max 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட தான் நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, OnePlus Realme இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த OnePlus 9 2 டிசைன் பார்க்கும்போது, இந்த வாட்டி OnePlus 9 உடைய டிசைனில் வராமல் OnePlus 9 சீரிஸில் அவங்க என்ன மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னில் தான் இந்த OnePlus 9 2 ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. க்ரீன், ப்ளூ, கிரே அப்படின்ற 3 கலர் வேரியன்ட் 189 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.2 mmக்கான திக்னஸோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் அந்த க்ரீன் கலர் வேரியன்ட் மட்டும் 184 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.3 mmக்கான திக்னஸோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்காக க்ரீன் கலர் மட்டும் இந்த வெயிட் அண்ட் திக்னஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தெரியல. அப்படியே இந்த பக்கம் Realme X7 Max 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்தோம்னா, எங்கேயுமே 3 கலர் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக், சில்வர் அண்ட் மில்கி வே அப்படின்ற 3 கலர் வேரியன்ட்டோட 178 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.4 mmக்கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை Realme லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் டிசைன் பார்க்கும்போது ரெண்டு டிசைனுமே நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு பர்சனலி OnePlus 9 உடைய இந்த டிசைன் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தபடி அப்படியே டிஸ்பிளேக்கு வந்தோம்னா, இங்கே இந்த OnePlus 9 2ல 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஃப்ளூயிட் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 410ppiக்கான பிக்சல் டென்சிட்டியோட கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளேல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றின டீடைல்ஸ் எதுவும் இங்கே கிளியராக இல்லை. அப்படியே இந்த பக்கம் Realme X7 Max 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்தோம்னா, இங்கே 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் 1000 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இங்கே நமக்கு Realme Max கொஞ்சம் பெட்டராக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கார்னிங் கோரிலா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கா அதை பற்றின டீடைல்ஸ் எதுவும் கிளியராக இல்லை. அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலுமே Realme X7 Max 5Gல இங்கே கொஞ்சம் பெட்டராக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கிறதுனால கேமர்ஸ்க்கு கண்டிப்பாக Realme X7 Max 5G கொஞ்சம் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்தோம்னா, இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் வித்தியாசம் இருக்குது. OnePlus இங்கே 65 wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் Realme இங்கே 50 wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே OnePlus கொஞ்சம் பெட்டராக 65 wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோம்னா, Realme நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க எப்போவுமே MediaTek உடைய சிப்செட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் OnePlus எப்பவும் Snapdragon உடைய சிப்செட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி Snapdragonல இருந்து MediaTek பக்கம் தாவி இருக்காங்க. MediaTek உடைய MediaTek Dimensity 1200 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த MediaTek Dimensity 1200 இந்த சிப்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது 6 nanometer டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட சிப்செட். Cortex A78க்கான கோரோட 3 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் கொடுக்குறாங்க. அண்ட் ARM Mali-G77 MP11 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ரோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்க்கும்போது 7 லாக்கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த MediaTek Dimensity 1200 சிப்செட்டுக்கு வந்திருக்கு. அந்த வேளை இந்த சிப்செட் ஒரு பெஸ்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே பட்ஜெட் பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட்டான ஃபிளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்னே சொல்லலாம். ஸோ அதனால இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையும் இருக்காது. ஒரு பெஸ்ட்டான ஃபிளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி சப்போர்ட்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்றது இருக்கு. OnePlusல Wi-Fi 6 அண்ட் Bluetooth 5.2க்கான கனெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. பட் ஆனால் Realmeல Wi-Fi 6 அண்ட் Bluetooth 5.1க்கான கனெக்டிவிட்டி தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எல்லாரும் அவளை வெயிட் பண்ணக்கூடிய கேமரா செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ இங்கே OnePlus ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் OnePlus CE இதை நம்ம மிஸ் பண்ணணும். பட் இந்த OnePlus 9 2ல OnePlus 9ல கொடுத்த மாதிரி 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. f/2.45க்கான அப்பச்சர் வேல்யூட சோனியுடைய IMX615 அப்படின்ற ஒரு சென்சார் தான் இந்த 32 MP செல்ஃபி கேமராவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய பிக்சல் சைஸ்னு பார்க்கும்போது 0.8 micronக்கான பிக்சல்ஸ் தான் இந்த ஒரு சென்சாரில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த செல்ஃபி கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கிளியராக இல்ல டைம் லாப்ஸ் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. மத்தபடி செல்ஃபி கேமரால என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தின இன்ஃபர்மேஷன் கிளியரா இல்ல. அண்ட் நீங்க 1080 பிக்சல் 30 fps வரைக்கும் இந்த செல்ஃபி கேமரால வீடியோ ரெக்கார்டிங் படிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Realme X7 Max 5G க்கு வந்தோம்னா இங்க ஃப்ரண்ட் சைட் 16 மெகாபிக்சல் கான செல்ஃபி கேமரா f2.5 கான அபேச்சர் வேல்யூட Sony IMX471 அப்படிங்கற ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க 1 மைக்ரான் கான பிக்சல்ஸ் இந்த சென்சார்ல நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி இந்த கேமரால இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்ன பாக்கும்போது portrait mode, time lapse, HDR, panorama view, beauty mode, face recognition, night mode, bokeh effect control, face distortion correction மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்கயுமே 1080 பிக்சல் 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அந்த வகையில செல்ஃபி கேமரான்னு பாக்கும்போது கண்டிப்பா இங்க OnePlus 9 நமக்கு 32 மெகாபிக்சல் கான கொஞ்சம் பெட்டரான செல்ஃபி கேமரா அதுவும் Sony IMX615 கான சென்சாரோட நமக்கு கொடுத்ததுனால கண்டிப்பா செல்ஃபி கேமரா OnePlus 9 கிளியரான வின்னர். அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் ரியல் சைட் கேமராக்கு போனோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லிமிட் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் OnePlus 9 இங்கே 50 மெகா பிக்சல்கான பிரைமரி கேமரா f1.88 அபேச்சர் வேல்யூட Sony IMX766 கான சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பிக்சல் சைஸ்னு பார்க்கும்போது 1 மைக்ரானுக்கான பிக்சல் சைஸ் இந்த சென்சாரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் சப்போர்ட்டிங்க்கு 8 மெகா பிக்சல்கான அல்ட்ரா வைடாங்கிள் f2.25 அபேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அது போக 2 மெகா பிக்சல்கான மோனோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி இந்த கேமராஸோடைய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல்கான பிரைமரி கேமரால OIS கான சப்போர்ட் இருக்கு. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் நல்ல ஒரு ஸ்டேபிளான வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றத கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்க முடியும். மற்றபடி இதுல டைம் லாப்ஸ், AI போட்டோ என்ஹான்ஸ்மெண்ட், AI வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட், டியூல் வியூ வீடியோ மாதிரியான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இங்க 4K 30 fps லியும் 1080 பிக்சல் 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Realme X7 Max 5G இந்த ஸ்மார்ட் போனுக்கு வந்தோம்னா இங்கேயுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். அதுல பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல்கான பிரைமரி கேமரா f1.8 கான அபேச்சர் வேல்யூட Sony IMX682 அப்படிங்கற சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சென்சார்ல இருக்கக்கூடிய பிக்சல் சைஸ்னு பாக்கும்போது 0.8 மைக்ரான் கான பிக்சல் சைஸ் இந்த சென்சார்ல யூஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி இதுல சப்போர்ட்டிங்க்கு 8 மெகா பிக்சல் கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் f2.3 கான அபேச்சர் வேல்யூட கொடுத்திருக்காங்க. அது போக 2 மெகா பிக்சல் கான மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி இந்த கேமரால இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் மோட்ஸ்னு பாக்கும்போது 64 மெகா பிக்சல் மோட், சூப்பர் நைட் மோட், panorama view, expert, time lapse, portrait mode, HDR mode, PF mode, AI scene recognition, AI beauty, super text, face distortion correction, ultra steady video recording மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நீங்க maximum 4K வீடியோ 60 fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் 1080 பிக்சல் வீடியோஸும் 60 fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய ரியல் செட் கேமரான்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம்லாம் கிடையாது. Realme-ல இங்கே 64 மெகா பிக்சல்கான பிரைமரி கேமரா கொடுத்ததுனாலும் OnePlus 9 அந்த 50 மெகா பிக்சல்கான பிரைமரி கேமரால Sony IMX766 கான கொஞ்சம் பெட்டரான சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பிக்சல் சைஸும் 1 மைக்ரான் கான கொஞ்சம் பெரிய பிக்சல் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக Realme-ல இருக்கக்கூடிய அந்த 64 மெகாபிக்சல் கேமராவுக்கு ஈக்குவலா மேபி அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான இமேஜ் குவாலிட்டி கூட நம்ம இந்த OnePlus 9 இருக்கக்கூடிய இந்த 50 மெகாபிக்சல்கான கேமராவில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிரைமரி சென்சார்ல OIS-கான சப்போர்ட்டும் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஸ்டேபிளான வீடியோ ரெக்கார்டிங்கை கண்டிப்பா இந்த OnePlus 9 உடைய கேமராவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிம் ஸ்லாட், டியூவல் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. SD கார்டு ஸ்லாட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கிடையாது. மற்றபடி OnePlus 9-ல டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் நாய்ஸ் கேன்சலேஷன் கண்ட்ரோலோட Oxygen OS 11.3 பேஸ்டான Android 11-ல கொடுத்துருக்காங்க. அண்ட் Realme X7 Max 5G-ல டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், 12 ஆடியோ அண்ட் ஹைரஸ்கான ஆடியோ சர்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே Realme UI 2.0 பேஸ்டான Android 11-ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. ஃபைனலி இப்போ ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியண்ட்னு பார்க்கும்போது இங்கே OnePlus 9 மொத்தம் 3 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பேஸ் வேரியண்ட் 6GB ப்ளஸ் 128GBக்கான வேரியண்ட் 28,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும், 8 ப்ளஸ் 128GBக்கான வேரியண்ட் 30,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும், 12 ப்ளஸ் 256GBக்கான வேரியண்ட் 35,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இதில் ரேம் டைப் LPDDR4X-க்கான ரேம் டைப், UFS 3.1-க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Realme X7 Max 5G-ல பார்த்தோம்னா இங்கே மொத்தம் 2 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பேஸ் வேரியண்ட் 8GB ப்ளஸ் 128GB கான வேரியன்ட் 27,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும், 12GB ப்ளஸ் 256GB கான வேரியன்ட் 30,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே LPDDR4X டைப்கான ரேம், UFS 3.1-க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது 8GB-க்கான இந்த வேரியன்ட் எடுத்துக்கிட்டோம்னா OnePlus 30,000-க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் Realme 27,000-க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் 3,000 கிட்ட பிரைசிங் டிஃபரன்ஸ் வருது. அந்த 3,000 பிரைசிங் டிஃபரன்ஸ்க்கு OnePlus 9-ல என்ன பெட்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 65 watts kana fast charges konjam better kuduthirukanga and 32 megapixel kana selfie camera oda konjam better na camera setup kuduthirukanga and bluetooth version 5.2 kana connectivity support in the OnePlus 9 la Realme vida better kuduthirukanga adhe samayam refresh rate inga 90 Hz kana refresh rate da but ana Realme la 120 Hz kana refresh rate kuduthirukanga and the vela refresh rate in the OnePlus 9 la namakku konjam kammiya kuduthirukanga so adanal neenga gaming kaga oru smartphone choose pandringa gaming da ungalku first preference appadinu bachithla kandipa neenga Realme X7 Max 5G choose pandrathu konjam better na choice a irukum inga MediaTek Dimensity 1200 oda 120 Hz kana refresh rate um irukadunala ungalala oru nalla smooth ana gaming performance gaming experience appadindradha eduthuka mudiyum and adhe samayam enak gaming alla secondary da enak camera da main a verum oru nalla camera setup irukkadiya smartphone venum appadinu edirpaakka kudiyavanga kandipa OnePlus Nord 2 choose pannalam inga namakku konjam better na camera setup kuduthirukanga mathapadi indha rendu smartphone oda performance la perusa endha difference um irukadhu renduthiliyume MediaTek Dimensity 1200 chipset use pannirukadunala oru best ana flagship level performance kandipa indha rendu smartphone liyume nama expect pannalam. And if you tell me about this smartphone comparison, this smartphone you think and this smartphone you choose in the comment section. And that's why you launch the OnePlus Nord 2 in the smartphone in the comment section. This video like video, share friends, subscribe to our channel. See you.